சேலத்தில் கொரோனா முடிவுகளை உயர்த்தி காண்பித்ததால் இரண்டு தனியார் மருத்துவமனை ஆய்வகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது சேலம் ஒருக்காலை வளாகத்தில் மேலும் ஐநூறு ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கைகள் கொண்ட சிறப்பு மைய கட்டுமான பணிகளை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் தொற்று முடிவுகளை உயர்த்தி காண்பித்த இரண்டு தனியார் ஆய்வகங்களின் தொற்று மாதிரியை அரசு மருத்துவக் கல்லூரியில் பரிசோதனை செய்ததாக குறிப்பிட்டார் அதில் கொரோனா பாசிட்டிவ் காண்பிக்கப்பட்ட முடிவுகள் அரசு ஆய்வகத்தில் தொற்று இல்லை என தெரிய வந்ததாகவும் இதையடுத்து சம்பந்தப்பட்ட இரு ஆய்வகங்களுக்கும் சீல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் செந்தில் பாலாஜி கூறினார் இன்னைக்கு நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறது ரெண்டு லேபுக்கு சீல் வைக்கிறோம் அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அதனால் அந்த லேபில் இனி யாரும் போய் அங்கே வந்து பரிசோதனைக்கு ஆட்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதான் நாங்கள் சொல்லியிருக்கிறது இனி தவறு செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கும் தனியார் லேபாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையில் இருந்தாலும் சரி நாங்கள் வந்து அதாவது தொண்ணூத்தெட்டு சதவீதம் சிறப்பாக செயல்படுறாங்க தனியார் மருத்துவமனை தனியார் லேப்கள் இரண்டு சதவீதம் செய்யக்கூடிய தவறுகள் வந்து எப்படி சார் ஒரு லேபில் எடுக்கிற டெஸ்ட்டில் ஏறத்தால் வந்து தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி மூணு சதவீதம் வந்து பாசிட்டிவ் வரும் அவங்க பாசிட்டிவ்னு போட்டு கொடுத்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் மெடிக்கல் காலேஜில் செக் பண்ணால் அது நெகட்டிவ் வருது நோட்டீஸ் கொடுத்தோம் எனக்கு சீல் வைக்கணும்னு முடிவு எடுத்து சீல் வைக்கிறாங்க என்னிடையே கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் உயரழுத்த மின்சாரம் வழங்கி வருவதாக தெரிவித்தார்